தமிழ் இனிப்புகள். இந்த தீபாவளியை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். மாமா என் காரக்குடி பஸ் ஒண்ணு சென்னை எடுத்து வந்துருக்காரு. நண்பன் வருத்தத்தோட ஊருக்கு போறான்னு அவனை சிரிக்க வச்சு அனுப்புறதுக்காக போராடக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு ஒரு காவியமா தெரியுறாங்க அப்படின்னு கோபிநாத் அவர்கள் சொன்ன மீம் டெம்ப்ளேட் தான் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஒருத்தர் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஸ்பீடு விக்னேஷ் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது, எங்க அவர் நான் ஸ்பீடு ஸ்பீடுன்னு கூப்பிட்டு அவருடைய உண்மையான பேரை நாங்கள் மறந்துட்டேங்க, அப்புறம் யோசிச்சு அவர் பேர விக்னேஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனுஷன் அவ்வளோ தூரம் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. இத்தனை நாளாக ஒன்று முன்னா பழகிட்டு ஊரில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு பேக் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னைக்கு கிளம்பி வேலைக்கு வராரு. ஸோ அவர் பஸ்ல ஏறும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனானு மனுஷன் கண்கலங்கி இருக்கும்போது அவர் எப்படியாவது சிரிக்க வச்சு தான் ஊருக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கணும். தமிழ் இனிப்புகள். இந்த தீபாவளியை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள்.